ஸ்டார் ரஜினி தமிழக அரசியல் களத்தில் குதிக்க இருக்காரு. இதுக்காக அவரோட மக்கள் மன்றத்துக்கு புதுசா நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வராங்க, புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டும் வராங்க. தன்னோட அரசியல் பயணத்துக்கு தன்னோட குருவிடம் ஆசி பெறுவதா தற்போது இமயமலைக்கு போயிருக்காரு. இமயமலைக்கு சற்று பயணம் முடிந்ததும் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்காரு. கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ரஜினிக்கு கடும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட மரணத்தோட எல்லைக்கே போயிட்டு திரும்பினாரு. சிங்கப்பூர்ல இருக்கிற உயர்தர மருத்துவமனையில சிகிச்சை பெற்று மறுவாழ்வும் பெற்றாரு. அது முதல் அவர் ஆண்டுதோறும் அமெரிக்கா போய் முழு உடல் பரிசோதனை செஞ்சுட்டு வராரு. தற்போது அரசியலுக்கு வர சூழ்நிலையில முழு உடல் பரிசோதனை செஞ்சு கொள்ள இருக்காரு. இதுக்காக அவர் தன்னோட இமயமலை பயணத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா செல்ல இருக்காரு. இதற்கான ஏற்பாடுகளை அவரோட குடும்பத்தினர் செஞ்சுட்டு வராங்க. இந்த முறை ரஜினியோட அவரோட மனைவி லதா, இளைய மகள் சௌந்தர்யா ஆகியோருடன் செல்கிறாங்க. இந்த மாசம் இறுதியில அல்லது அடுத்த மாசம் முதல் வாரத்துல ரஜினி அமெரிக்கா போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்க பயணத்துக்கு அப்புறமா கட்சியோட பெயர் கொடி சின்னத்தோட அரசியல் களம் இறங்குவார் அப்படின்னு அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.